1952 ஒரு 23 வயசான கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் பண்ண எக்ஸ்பிரிமெண்டோட ரிசல்ட் அப்போதைக்கு இந்த உலகத்துல இருந்த ஒட்டுமொத்த சயின்டிபிக் கம்யூனிட்டியையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. இந்த எக்ஸ்பிரிமெண்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் சூப்பர் டிலக்ஸ் படத்துல கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கோட் பண்ணிருக்காங்க. பூமிலையும் அப்படித்தான், ஒரு ரசாயன குட்டையில தற்செயலா ஒரு மின்னல் விலை அங்க இந்த உலகத்தோட முதல் உயிர் உருவாச்சு. இந்த உலகத்தோட முதல் உயிர் உயிரே இல்லாத ஒரு ரசாயன கலவையில இருந்த கூட உருவாயிருக்கலாம் அப்படின்றதுதான். மில்லர்-யூரே எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண 23 வயசான ஸ்டான்லி மில்லரும் அவருக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண அட்வைசரா இருந்த ஹெரால்ட்-யூரே அப்படின்ற ப்ரொஃபஸரும் முன்வைக்கிற கணிப்பு, ஆரம்ப நிலையில இருந்த பூமியில வாட்டர், மீத்தேன், ஹைட்ரஜன், அமோனியா இதெல்லாம் கலந்த ஒரு ரசாயன கலவை அதிகமா இருந்ததை இவங்க பிரெடிக்ட் பண்ணாங்க. இந்த ரசாயன கலவையை ஒரு அப்பாரட்டஸ்ல எடுத்த இவங்க ஆரம்ப நிலையில இருந்த பூமியில மின்னல்கள் அதிகமா இருந்ததை பிரெடிக்ட் பண்ணி மின்னல்களுக்கு பதிலா எலக்ட்ரிக் ஸ்பார்க்ஸ் இந்த ரசாயன கலவை மேல பாஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இப்படியே ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணி அந்த ரசாயன கலவையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல உயிர்களை வளர்த்துக்கு அடிப்படை தேவையான அமினோ அசிட்ஸ் உருவாகி இருந்தது. இந்த உலகத்தோட முதல் உயிர் இப்படியும் உருவாகி இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது.